பழனி அருகே வயலூரில் மத்திய அரசின் 8 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது. மாநில பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 3000-க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் எது நடந்தாலும் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி என குற்றம் சாட்டினார். நம்ம முதலமைச்சர் அடிக்கடி பேசுற நல்ல வார்த்தை என்னன்னா, இதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னு இதுவரை ஒரு 30 டைம் பேசியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே பெரிய குழப்பம், இந்த திராவிட மாடல் ஆட்சினா என்ன? சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ வச்சு கேள்வி கேட்கிறார், அண்ணே நீங்க வந்து எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்றீங்க, ஆனா தீபாவளிக்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க? காரணம் சொல்லுங்க. உடனே சொல்றாரு, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சான்று அப்படின்னு. ஒண்ணு புரியலையா? தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லாததுக்கும் திராவிட மடல் ஆட்சிக்கு என்னென்ன சம்பந்தம்? இன்னொருன்னா, நம்ம இஸ்லாமிய பெண்கள் சகோதரிகளுக்கு ஒரு இடத்துல நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க. செஞ்சு முடிச்சு சிஎம் சொல்றாரு, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சான்று. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சென்னையில இந்த வருஷம் மழை கொண்டவர்களுக்கு வெயில் அதிகமாக, அதை பத்தி சொல்றாரு, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சான்று. அடுத்த இந்த 3 மாசம் மழை வரப்போகுது, அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சான்று. திராவிட மாடல் ஆட்சி எப்படி ஆகிறதுனா, தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அதற்கு நாங்கள் தான் காரணம் என்று ஸ்டிக்கர் அடித்து ஒட்டுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து ஒட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்காக கோட்டையை நோக்கி வருகின்றோம் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்து நம்முடைய முதலமைச்சர் எஸ்கேப். சரி, எங்கதான் நம்முடைய முதலமைச்சர் போனாருன்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு பார்த்தா டெல்டா பகுதிக்கு போயிருக்கார். டெல்டா நம்ம தஞ்சாவூர். தஞ்சாவூருக்கு எப்படி போயிருக்காருன்னா, ஒரு விளைநிலத்தை போய் பார்வையிடலாம். விவசாய பெருமக்கள் விளைநிலத்துல வேலை செய்யலாம். ஒட்டஞ்சத்திரத்திலயும் நாம விவசாய பெருமக்களை பார்க்கலாம். எப்படி நீங்க மக்காச்சோளத்துக்கு வேலை செய்யறீங்க, கண்ணுவலிக்கு வேலை செய்யறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அங்க 2 விவசாயி தஞ்சி போட்ட சட்டை, தஞ்சி போட்ட வேட்டி, வயல்ல நின்று நாத்து நட்டு இருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் சிறப்பு சிவப்பு கம்பளத்தை போட்டு, கம்பளத்தினால தஞ்சி போட்ட சட்டை, தஞ்சி போட்ட வேட்டி நின்று பார்வையிட்டு கொண்டிருக்கிறாங்க. பத்திரிகை நம்பருக்கு கேட்கிறாங்க, இதேனா இதுவும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சான்று அப்படின்றா. எங்க முதல்வர் நம்பர் 1 முதல்வர் உண்மைதாயா? உங்க முதல்வர் உண்மையாலுமே நம்பர் 1 முதல்வர் தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் பொய்யிலே நம்பர் 1 முதல்வர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இப்ப நாம சொல்றோம், இன்னும் ஒரு 3 நாள்ல ஊழல் பட்டியல் வெளியிட போறோம் அப்படின்னு. இதுவரை 3-4 திமுக அமைச்சர்கள் தூது விட்டுருக்காங்க. அண்ணே உங்களுக்கு எனக்கு தெரியும், நான் எதுக்குமே கையெழுத்து போடல, எல்லாமே குடும்பம் தான் போட்டாங்க. அது கொஞ்சம் புரிஞ்சு பார்த்து பக்குவமா பேசுங்க, என் மேல அபாண்டமா பழிய போட்டாதீங்க. நான் பேருக்கு தான் இங்க அமைச்சர், கையெழுத்துலாம் அங்கதானே கோபாலபுரத்துல தான் கையெழுத்து. நான் சும்மாவா இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, அதெல்லாம் பார்த்து பக்குவமா பேசுங்க. அனைவருமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள். எரிகின்ற வீட்டுல கொல்லியா இருந்தா கூட புடுங்கிட்டு ஓடு அப்படிங்கிறது திமுகவினருடைய. அதனால் வருகின்ற 2024 வரை கூட நாம் காத்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது.